ஹாய் தம்பி தங்கச்சி, இந்த வருஷமும் இந்த JCVBS-க்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த JCVBS மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிகுந்த பிரயோஜனமல்லவா இருக்கும். நல்ல பாடல்கள், அருமையான குரு நாடகங்கள், ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கவனிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த வருஷமும் நம்முடைய அன்பிற்குரிய பேராயர் ஐயா, பேராயர் அம்மா, அதே போல் முதன்மை அதிகாரிகளுடைய எல்லாருடைய ஆதரவோடு இந்த JCVBS ஆன்லைன் மூலமாக நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவருக்கும் நம்ம நன்றிகளை சொல்லணும், துதிகளை ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த JCVBS-னுடைய நிகழ்வுகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆர்வமா இந்த JCVBS-ல நம்ம பங்கு பெற வேண்டும். ஜெபம் பண்ணி இந்த முதல் நாள் நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கலாமா? கண்களை முடிக்கவங்க பார்க்கலாம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த ஆண்டும் JCVBS-ஐ அதிகமாய் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துங்களே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமா என்ற தலைப்பின் அடிப்படையில் நாங்கள் அதிகமான காரியங்களை தெரிந்து உம்முடைய நாம மகிமைக்காக வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலிருந்து முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும். நாங்கள் பாடுற பாடல் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்க போனா இவன்? நான் ரொம்ப நேரமா கிளம்பிட்டேன், ரொம்ப நேரம் ஆச்சு, எங்க போனானே தெரியல. அப்பா அப்பாதே கிளம்ப சொன்னாரு. இவன் எங்க போனா இவன்? எலை எலை, ஜானு ஜான் ஜான். ஆ வந்துட்டேன் ஜான் ஜான். ஆ வந்துட்டேன் ஜான். என்ன ஜான், கிளம்பிட்டியா? இந்தா கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். சரி, இன்னைக்கு அப்பா நம்மள ரெடி ஆகி நல்லா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நல்லா மேக்கப்லாம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்ன்றாரு. நானும் ரெடி ஆயிட்டேன், நான் கிளம்பிட்டேன். அவ்வளவுதான். எனக்கு இன்னைக்கு அப்பா நிறைய ரொம்ப அதிகமா சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு அதிகமா அப்பா வந்து முட்டாய் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு அப்பா வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அப்பா எனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அப்பா எனக்கு நிறைய பிரியாணி சாப்பாடு அது இது எல்லாமே அதிகமா வாங்கி தருவாரு. ஆமா, நான் சாப்பாட்டுலே இரு. அப்பா இன்னும் வராம இருக்கிறாரு. இல்லை, அப்பா கூப்பிடுறா ஜானு, அப்பா கூப்பிடுறா. அப்பா 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 அப்பப்பா, எங்க என்ன காணா? நான் கிளம்பிட்டாரா? டாய் என்னடா, கிளம்பிட்டீங்களா? ஐ அப்பா வந்துட்டாரு. எப்பா எப்பா, எங்க எங்க கிளம்ப சொன்னீங்க? நாங்களும் கிளம்பி ரெடி ஆயிட்டோம். ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல விபிஎஸ் பார்க்க போறோம். என்னது விபிஎஸ்ஸா? ஆமா ஆமா. ஐ ரொம்ப சாலி 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 சாலி, விபிஎஸ் பார்க்க போறோம், சாலி சாலி. அதனால இன்னைக்கு நீங்க வேகமா கிளம்பி அழகா அப்பா இப்போ போட்டு விடுவேன், விபிஎஸ் நீங்கள் அழகாக பார்க்கணும், ஓகேவா? சரிப்பா. சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு தலைப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க நம்ம அண்ணாச்சிமார் அக்காமார் நம்ம பிள்ளைங்க எல்லாரும். நீங்கள் நல்லா கவனிங்க, சரியா? சரிப்பா சரிப்பா, கவனிக்கிறோம்ப்பா. சரி, இதெல்லாம் சரி, நீங்கள் அதிக அதிகமாக நல்லா ஏசாமிக்குள்ள வளரணும், இந்த விபிஎஸ்ஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். ஓகேப்பா, நாங்கள் கண்டிப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சரி சரி, உட்காந்து நல்லா கவனிங்க, ஓகேவா? சரிப்பா சரிப்பா சரிப்பா. டேய் சானு, சொல்லக்கா. அப்பா நமக்கு விபிஎஸ்ஸை வந்து போட்டு விட்டுட்டு போயிருக்காரு யாரு, நம்ம விபிஎஸ்ஸை சூப்பராக பார்ப்போம்டா, பேசாம கவனிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணும்டா. ஆ சரி. ஆமா, அப்பா வேற சொல்லி இருக்காரு அதிக அதிகமா கிடைக்க போகுது. அதிக அதிகமா கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுதுன்றத பாப்பா. அதிக அதிகமா கிடைக்க போதாம்டா.
ஆமா அதிகமாய் நம்மளும் பாப்போம் அதிகமா பாப்போம் ஆமா அதிக அதிகமா கிடைக்கும் நான் நினைச்ச அதிகமான முட்டாயி அதிகமான சாக்லேட் அதிகமான டாய்ஸ் அதிகமான பிரியாணிக்கா அதிகமான பிரியாணி எல்லாம் கிடைக்கும்னு ஆனா அதெல்லாம் காட்டில அதிகமான சந்தோஷம் கிடைக்க போகுது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு பூரா எனக்கும் கா ரொம்ப ஜாலியா இருக்கு ஆமாடா இந்த வருஷம் விபிஎஸ் தலைப்பு கூட அதானம்டா அதிகமாய் அதிகமாய் எப்பலாம் சொல்லுங்க புனியில அதிகமாய் அதிகமாய் ஆமா சரி ஓகே நம்ம இந்த விபிஎஸ் குள்ள போவோம் சரியா வாங்க போவோம் வாங்க வாங்க எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க ஓகேவா பாருங்க பாருங்க வாங்க 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 விபிஎஸ் க்கு வாங்க அண்ணே சொல்லுங்கண்ணே விபிஎஸ்ல இன்னைக்கு நம்ம முதல் நாள் ஆமா அழகா தலைப்புல அண்ணாச்சி சூப்பரா சொல்லிட்டாங்க ஆமா அதிகமா அப்படிண்டு ஆமா நல்ல இந்த ஒரு ராஜா எனக்கு வந்து பணமும் தேவையில்லை பொருளும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை எனக்கு ஒன்னே ஒன்னு வேணும் தான் கேட்டாரு அந்த ராஜா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அண்ணே கொஞ்சம் நினைவு இருக்கு ஆனா சரி நீங்க அது யாருங்கறத சொல்லுங்களேனே அது யாருன்றத இந்த பாடல் மூலமா அழகா கற்று கொடுக்க போறோம் ஓஹோ சூப்பரான பாட்டு மூலமா சொல்லி கொடுக்க போறீங்களா ஆமா இந்த பிள்ளை எல்லாரும் சூப்பரா கவனிக்க போறாங்க இப்போ இந்த பாட்டை கேட்க போறாங்க அண்ணே பாடுங்களே கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எங்க நல்ல நேரா உட்காந்துக்கோங்க பாப்போம் சூப்பரா அழகா அருமையா உட்காந்துக்கோங்க கை கட்டிக்கோங்க ரைட் சூப்பரா அந்த பாடல் கேட்க போறீங்க சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் அதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் அண்ணே கண்டுபிடிச்சிட்டீங்களா யாரு அண்ணே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஆனா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியலையானே அங்க பாருங்க அந்த தம்பி சொல்லிட்டா அந்த அந்த தங்கச்சியும் சொல்லிருச்சு பாருங்க அப்படியானே ஆமா சாலம் சாலமோன்றது அங்க பாருங்க சொல்லிட்டாங்க பாருங்க ஆமாண்ணே நீங்க பாட்ட பாட்டுலயும் அந்த பேர் வருது இல்ல ஆமா ஆமா நல்லா கவனிச்சிருக்காங்கண்ணே அண்ணே இந்த டிஸ்பிளேலயும் இந்த பாடல் வருது வரிகள் வருது இது அழகா பார்த்து இப்ப நம்மளோட கூட சேர்ந்து இந்த பிள்ளைகளும் அழகா பாட போறாங்க ஓகேண்ணே ரைட்ண்ணா வெரி குட் சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே பாடுங்க சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் சூப்பர் அழகா அருமையா பாடிட்டீங்க இப்போ அண்ணாச்சி மாரோட சேர்ந்து அழகா நீங்க பாட போறீங்க ஓகே சரிங்களா பாடுவோமா ஆர் யூ ரெடி அண்ணே ஆர் யூ ரெடின்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் தானே அமைதியா இருக்காங்க சரி ஆர் யூ ரெடின்னு சொன்ன உடனே அந்த அங்க பாருங்கண்ணே பின்னாடி எவ்வளவு அழகா ஓ ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறாங்க அந்த பாடலுடைய வரிகளை சொல்லிடுவோம் ஓகே ஆமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சாலமோன் போல்
மிக சரியானதை நானும் கேட்பேனே சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் அவ்வளவுதான் சரியா இப்ப சூப்பரா எங்களோடு கூட சேர்ந்து பாட போறீங்க ஓகே ரைட் சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே சாலமோன் போல் மிக சரியானதை நானும் கேட்பேனே நானும் கேட்பேனே சர்வ வல்லவரிடம் நான் கேட்டால் கேட்டதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் அதையும் தேவை அனைத்தும் அள்ளி அள்ளி அதிகமாய் கொடுப்பார் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் துள்ளி துள்ளி நானும் மகிழ்வேன் அண்ணா சூப்பரா சாலமோன் போல் சரியானதே நானும் கேட்பேன்ட்டு பாடிட்டாங்க ஆமாண்ணே இந்த பாடலுக்கு வந்து நம்ம சூப்பரா இதான் ஆக்சன்லாம் நம்ம செய்யாம நம்ம 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 சர்ச் பிள்ளையிலேவும் செஞ்சா எப்படி இருக்கும் ஆமாண்ணே இப்போ சூப்பரா நல்லா இருக்கும்ண்ணே ஆமாண்ணே சூப்பரா ஒரு சர்ச் அழகா நம்ம சர்ச் பிள்ளைய வராங்க பாருங்க நம்ம தம்பிமார் சூப்பரா ஆக்சன் பண்ண போறாங்கண்ணா அழகா இந்த பிள்ளைகள் எல்லாம் கவனிக்க போறாங்க அடுத்த தடவையும் அழகா எந்திரிச்சுன்னு ஆக்சன் பண்ணிட போறாங்க அவங்கள மாதிரி இவங்களும் ஆக்சன் பண்ண போறாங்க ஆமாண்ணே ஆமாண்ணே கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்கண்ணே சூப்பரா அழகா நம்ம தம்பிமார் பண்ணத பிள்ளைய பாத்துட்டாங்க இப்ப இவங்க எல்லாரும் எழுந்து நின்னு ஆக்சன் பண்ண போறாங்க எல்லாரும் எழுந்து நின்னு அண்ணே தம்பி தங்கச்சிமார் மாத்திரம் தானா டீச்சர்ஸுமா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் யாரெல்லாம் உட்காந்து பாக்குறாங்க எல்லாருமே எந்திரிச்சு சூப்பரா ஆக்சன் பண்ண போறாங்க அண்ணே நம்மளும் செய்யலாமாண்ணே ரைட்ண்ணே நம்மளும் செய்வோம் ஓகே ஆர் யூ ரெடி நானும் கேட்பேனே
மோன தம்பி தங்கச்சி இன்னைக்குரிய மனப்பாட அவசரத்தை கற்றுக்கலாமா? ஓகே, இன்னைக்குரிய மனப்பாட அவசரம் அது மத்தேயு எழுதின செய்தி நூல் 6:33 அவங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, கற்றுக்கலாமா? ஓகே ரைட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியா? இது மத்தேயு 6:33 இருக்குது. சரி, இன்னைக்கு இந்த மனப்பாட வசனத்தை ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக கற்றுக்கலாம், கற்றுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆவிக்குரிய நன்மைகளோடு கூட சேர்ந்து இந்த உலக பிரகாரமான நன்மைகளை அதிகமாக கொடுப்பான்னு சொல்லுது. அதே சமயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தா ஆண்டவரை கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். வெறுமனே இந்த பூமிக்குரிய நன்மைகள் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இது ஆப்ஜெக்ட் லெசன் மூலமாக கற்றுக்கலாமா? ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பால்ஸ் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறிக்குது. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் இந்த பால் குறிக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகாக மணல் இருக்குது, இங்கே அழகழகு பெபிள்ஸ்லாம் இருக்குது. இதை எதா குறிக்கிது தெரியுமா? இது இந்த உலக பிரகாரமான காரியங்களை இது குறிக்குது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் எதை குறிக்கிது தெரியுமா? இந்த கிளாஸ் நம்மளுடைய வாழ்க்கையை குறிக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை குறிக்குது. ஓகே, ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி குறிச்சார். இதை நீ எதை சூஸ் பண்ணுன்றது உன்னோட சாய்ஸ். நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம முன்னாடி கொடுத்தாரு. நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. பார்க்கலாமா? ஒருவேளை ஒருத்தர் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறப்ப அவருடைய வாழ்க்கை எதால் நிரம்பி இருக்கும், ஏன்னா ஒருத்தர் உலக பிரபாரமான காரியங்களுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோடைய வாழ்க்கை எதனால் நிரம்பி இருக்கும்னு பார்க்கலாமா? ஓகேயா? ரைட். ஓகே, உங்களில் யாராவது ஒரு தம்பி தங்கச்சி வர்றீங்களா? குட், வாங்க வாங்க வாங்க. சரி, இதோ இது உங்களுக்குரிய வாழ்க்கை. உங்களுக்கு எது இஷ்டமாக நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே அண்ணாச்சி, ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் இது கடைசியா பாத்துக்கலாம். ஐ மண்ணு இத நச்சு நல்லா விளையாடலாம். ஆ சூப்பர். அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்குக்கு அது கல் வேணும், அதனால இது எடுத்துக்கோ. ஓகே சூப்பர். இப்போ இதை எடுத்து போடுவோம். ஐயோ இது வராது போல இருக்கே. ஓகே இது வேணாம். வாங்கண்ணாச்சி, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் நீங்கள் முதலிடம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். ஓ சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது யார் வந்துடா? இந்தாங்க, இது உங்களுக்குரிய வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, இதுதான்ப்பா எனக்கு வேணும். இந்தாங்க, இது போதும் எனக்கு. ஓ போதுமா? இதோ நான் உனக்கு நிறைய தரேன். இதாங்க, இதை வச்சுக்கோங்க. இதே போல் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கிங்க. இருந்தாலும் அதோட கூட சேர்ந்து இதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அன்பான தம்பி தங்கச்சி, இந்த தம்பி உலகத்துக்கு எடுத்த காரியத்தை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருந்த உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய உலக பிரகாரமான காரியம்தான் இருக்குது. அதில் என்ன இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தங்கச்சி பாருங்கள், அவங்க எதை முதல் சூஸ் பண்ணாங்க, முதல் எடுத்தோடனே அவங்க முதலிடம் கொடுத்தது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. கடவுளுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்குறப்ப அதோடு கூட உலக பிரகாரமான காரியம் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்களுக்கு ஆவிக்குரிய நன்மையும் கிடச்சிருக்கு, உலக பிரகாரமான நன்மையும் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டில் யார் மாதிரி இருக்குன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? ஆமாம், இங்கே இந்த தம்பி உலக பிரகாரமான காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தாரு. அவருடைய வாழ்க்கையில் அழிந்து போகக்கூடிய உலக பிரகாரமான நன்மை மட்டும்தான் இருக்குது.
ஆனால் அதே சமயம் இந்த தங்கச்சி பாரு, முதல்ல ஞானமாக கடவுளுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தா, ஆனால் அவள் வாழ்க்கை பார்த்தா கடவுளுடைய நன்மையோடு சேர்ந்து கூட உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த மாதிரி வெறும் அழிவு போகக்கூடிய காரியம் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி அழிவில்லாத கடவுளுடைய நன்மைகளையும் அதே சமயம் உலக பிரகாரமான நன்மையும் வாழ்க்கையில் வேணும்னு நினைக்கிறீங்களா? தீர்மானம் செய்யலாமா? இதை தான் இன்றைக்கி கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இன்னைக்கு முதலாவது நாள் மனப்பாடம் வசனத்தை கற்றுக்கலாமா? கற்றுக்கலானே. ஓகே அண்ணாச்சி, சொல்ல சொல்ல நீங்களும் திரும்பி சொல்றீங்களா? சரிண்ணே. முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஓகே. ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், இந்த வருஷம் 2021 ஜேசிவி பேஸில் உங்களது ஆன்லைன் மொழியை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாம், இந்த வருஷத்துலேயும் கூட அதிகமாய் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம 10 நாட்களும் இந்த ஜேசிவி பேஸில் கற்றுக்கொள்ள போகிறோம். ரெடியா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. அந்த நாள்லையும் பார்த்தா அந்த இஸ்ரேல் தேசத்தில் பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க மக்கள், அங்கங்கே ஓடுறாங்க. ஐயோ, நம்ம நாட்டுக்கு ஒரு புதிய ராஜா வரப்போகிறாரு, அவருக்கு நம்ம ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், அவரை நல்ல சந்தோஷமாக என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும், பயங்கர தடபுடெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. மந்திரிமாரெலாம் ஓடி பயங்கரமான கூட்டத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நாள் வந்துச்சு, காலையில் வந்துச்சு, பார்த்தோடனே ஐயோ ராஜா வரப்போகிறாரு, இல்லை ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா ராஜா வந்தார், இந்தோடனே வேக மந்திரி ஓடி போனார், ராஜா வாழ்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு மந்திரி வந்தார், ராஜா இன்னைக்கு உங்களுக்கு இந்தந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ராஜா அப்படின்னு சொன்னார். ராஜா அமைதியாக கேட்டார், ஆசை அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மந்திரி சொன்னார், ராஜா இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் சந்திக்க போகிறோம். ஆமாம், பயங்கரமாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அடுத்து 2வது ப்ரோக்ராம், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் வர்றாங்க, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமே அவங்க கையில் தான் இருக்குது, அவங்களாம் வந்து அவங்களை கண்டுக்க போகிறாங்க ராஜா, அது 2வது ப்ரோக்ராம். 3வது, இந்த நாட்டினுடைய இராணுவம் வந்து என்ன செய்ய போகிறாங்க, அணிவகுப்பு நடத்த போகிறாங்க, அதை நீங்கள் வந்து பார்க்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம நாட்டை சுற்றிலும் நிறையா எதிரி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படா நம்ம மேலே போர் தொடுக்கலான்னு ரெடியாக இருக்கிறாங்க ராஜா, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இராணுவ அணிவகுப்பை பார்த்து நம்ம படைப்பலத்தை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும். இது 3வது ப்ரோக்ராம் ராஜா பார்த்தார். அப்புறம், ஆமாம் ராஜா இவ்வளோதான் இப்போதைக்கு ராஜா சொன்னார், முடியவே முடியாது, இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. மந்திரி பார் பார்த்தாங்க, ஐயோ நம்ம நாட்டுடைய பொருளாதாரமே இந்த செல்வந்தர்கள் சந்தித்தாதான் நமக்கு கிடைக்கும், இந்த அணிவகுப்பை பார்த்தாதான் பக்கத்து உள்ள மன்னர்கள்லாம் நம்ம நாட்டை பார்த்து பயப்படுவாங்க, இந்த ராஜா என்னடானா அந்த செல்வந்தர்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இந்த அணிவகுப்பை பார்க்க மாட்டேங்கிறாரு. ஐயோ போச்சு, அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களெல்லாம் ராஜாவாக கொண்டு வந்தால் இப்படி தான் நாடே போயிடும், அப்போவே நான் நினச்சேன் அப்படின்னு எல்லா மந்திரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு 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 குசுன்னு பேசினாங்க. ராஜே யாரங்கே எல்லாம் ஓடி வந்தாங்க, ராஜா சொல்லுங்க ராஜா, நாளைக்கு காலையில் எல்லாரும் கிபியோன் மலைக்கு போகிறோம், நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான எல்லா விஷயத்தையும் எல்லாம் மேலே கொண்டு வந்துருங்க, நாட்டில் உள்ள முக்கியஸ்தர் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எல்லாம் கரெக்டாக அந்த கிபியோன் மலை உச்சிக்கு காலையில் வந்து சேரணும். ஓகே ராஜா வந்துடும் ராஜா அப்படின்னு எல்லாம் மந்திரி சொன்னாங்க. அப்புறம் போய் அந்த மந்திரிகள்லாம் குசு குசுன்னு பேசுனாங்க, இந்த பாரா இந்த ராஜாவுக்கு இன்னும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனே தெரியல, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், நாட்டினுடைய படைபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், இந்த மலை உச்சிக்கு போக சொல்கிறாரு, இவருக்கு என்னடா ஆச்சு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குசு குசுன்னு பேசுகிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, எல்லாம் கிவியோன் மலைக்கு மேலே போனாங்க.
அந்த கிபியோன் மலை உச்சியில் ஒரு பெரிய மேடை இருந்தது. அந்த மேடை மேலே போய் ராஜா உட்காந்தார். உட்காந்துட்டு அவருடைய தேவன் என்ன செஞ்சார், வழிபட்டார். ஐயோ, எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே முக்கியம் இல்லை, என்னுடைய தேவனை நான் முதலாவது என்ன செய்யணும், வழிபடணும். வழிபட்டார். அது மட்டும் இல்லை தம்பி, அவர் அரண்மனையிலேருந்து எதெல்லாம் பெஸ்ட்டு நினச்சி கொண்டு வந்தாரோ எல்லாவற்றையும் நன்றி காணிக்கையாக அந்த ஆண்டவருக்கு என்ன செஞ்சாராம், படைச்சாராம். அந்த மந்திரியாளுக்கா மந்திரிமார் எல்லாம் கவுண்ட் பண்ணாங்க, இந்த ராஜா எத்தனை நன்றி காணிக்கைகளை படைக்கிறான்னு பார்த்தா எண்ணிகிட்டே இருக்காங்க. 50, 51, 100, 500, 600 போயிட்டே இருக்கு. கடைசியில் 1000 வந்துருச்சு. தான் இருக்கக்கூடிய பெஸ்டான எல்லா விஷயத்தையும் அந்த ராஜா என்ன செஞ்சாரா, ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தினார். தன்னால் எவ்வளோ முடியுமோ அதிகப்படியான எல்லா விஷயத்தையும், அதிகமான எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு நன்றியாய் செலுத்தி வழிபட்டாராம். அன்பான தம்பி தங்கச்சி, நீ எப்படி செய்வியா? ஒன்று கூட பெஸ்டான காரியத்தை ஆண்டவர் கொடுப்பியா? ஒன்று இருக்கக்கூடிய அதிகமான காரியத்தை ஆண்டவருக்கு கொடுப்பியா? ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பியா? அந்த இஸ்ரேல் ராஜா கூட என்ன செஞ்சாரா, எனக்கு மற்ற எல்லா காரியத்தோட ஆண்டவரை வழிபடுவது தான் முக்கியம், அவருக்கு கனத்தை செலுத்துவதுதான் எனக்கு முக்கியம் என்று முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். ரெண்டாவதா, தன்னிடமிருந்து அதிகமான காரியங்களை, பெஸ்டான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சாராம், படைத்தாராம். ஆண்டவர் பார்த்தார், ஐயோ இந்த ராஜா இவனுக்கு நிறையா பிரச்சனை இருந்தாலும் கூட, இவனுக்காக நிறைய காரியங்கள் சந்திக்க வேண்டியிருந்தா கூட எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு இந்த மகன் என்னை தேடி வந்திருக்கான், என்னை தேடி வந்திருக்கான். அவன்கிட்ட கூட பெஸ்டான எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில் படைச்சிருக்கான், இந்த ஜனங்கள் மத்தியில் என்னை உயர்த்தி காமிச்சிருக்கான். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், நேர் வந்துட்டார். அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு முன்னாடியே வந்துட்டாரா, வந்துட்டு உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன். யார் சொல்கிறா, யார் சொல்கிறா? ஆமாம், ஆண்டவரே அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு முன்னாடி சொன்னார், உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, நான் தரேன். நம்மளாருந்தான் என்ன கேட்டிருப்போம், ஐயோ எனக்கு பெரிய பங்களா வேணும் ஆண்டவரே, கேட்டிருப்போம் தானே. அப்படியே ஸ்விம்மிங் பூலாக இருக்கணும், ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களா டைப்பு ஒன்று வேணும் ஆண்டவரை சொல்லியிருப்போம்ல, பெரிய ஆடிக்கார் வேணும் ஆண்டவரே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த இஸ்ரேல் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், என்ன கேட்டாருன்னா, ஆண்டவரே உங்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள்னா ரொம்ப பிடிக்கும், இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காகவே நீ ராஜாவாக உருவாக்கியிருக்கிய ராஜா. ஆண்டவரே உனக்கு பிடிச்சமான இந்த இஸ்ரேல் ஜனங்களை உனக்கு உங்களுக்கு பிடிச்சமாய் நேர்த்தியாய் வழி நடத்துவதற்கு போதுமான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த ராஜா கேட்ட விஷயம் என்னது, எனக்கு ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய மக்களை நான் சரியாய் நீதியாய் பாதுகாப்பாய் நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ நீ உனக்காக எதுவுமே கேட்கல, உன்னுடைய சுயநலத்துக்காக கேட்கல, உன்னுடைய தேசத்திற்காக கேட்கல, ஆனால் என்னை பிரியப்படுத்தும்படியாய், எனக்கு முதலிடம் கொடுக்கும்படியாய், என்ன முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய், என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாய் நீ கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதோ நீ கேட்ட ஞானத்தை பெற்றுக்கொள், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதற்கு முன்பாக எந்த ஒரு அரசனும் உனக்கு சரியாய் ஞானவானாய் இருக்க முடியாது, உனக்கு பின்னாடியும் உனக்கு சமமாய் இன்னொரு ஒருத்தர் ஞானவானாக இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஞானத்தை உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் ஞானவான் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், நீ என்கிட்ட பணம் கேட்கல, ஐயோ என்னுடைய நாட்டு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கு, என்னுடைய நாட்டுக்கு பணம் கூட நீ கேட்கல, ஆனால் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உன் நாட்டுக்கு நான் தருவேன். ஐயோ என்னுடைய நாட்டை சுற்றிலும் எதிரி நாடுகள் நிறையா இருக்கிறாங்க, இந்நேரம் வேணாலும் போர் தொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி வேணும்னு நீ என்கிட்ட கேட்கல. நீ என்கிட்ட கேட்காட்டினாலும் என்ன செய்வேன், உனக்கு ஸ்ட்ராங்கான ஆர்மி கொடுப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு சமமாக இருப்பதில்லை, உன்னை சுற்றி 1000 அரசர் இருக்கலாம், ஆனால் உனக்கு சமமாய் ஒருவனும் இருக்க போகிறதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளும் எல்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானமாய் சுகித்திருப்பார்கள், அதற்கு ஏற்றபடி உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாய் நான் உருவாக்குவேன். ஆண்டவர் சொன்னார். எல்லாம் பார்த்துட்ருக்காங்க, யார், அந்த இஸ்ரேல் ராஜாவோட மந்திரிகள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க.
ஐயோ ஆண்டவரே வந்து நம்ம ராஜாக்கு சொல்லிட்டாரு, நீ தான் உலகத்திலே பெஸ்ட் ஞானவான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, உன் நாட்டுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, உனக்கு சமமான எந்த ஒரு ராஜாவும் நீ வாழக்கூடிய நாட்களில் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் தான் இந்த சுற்றி உள்ள எல்லா தேசத்திற்கும் தலை நிமிர்ந்து நிற்க போகுது, எல்லா மந்திரிக்கும் சந்தோஷம். அப்போ தான் யோசித்தாங்க, ஐயோ நம்ம கூட இந்த ராஜாவை தப்பிதமாக நினச்சிட்டோம், ஐயோ இந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் ராஜாவை போட்டுட்டாங்களே, எப்படி இவங்க தேசத்தை ஆட்சி செய்ய போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு பாரு, இந்த ராஜா வந்ததுக்கப்புறம் நம்முடைய தேசத்தில் எல்லா இடத்துலையும் செழிப்பு வரப்போகுது, நம்மளோட தேசமே ஒரு ஐஸ்வர்யவானுடைய தேசமாக போகுது. அது மட்டும் இல்லை, நம்முடைய படைபலம் பயங்கர ஸ்ட்ராங் ஆக போகுது, எல்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க, எல்லாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, இவ்வளோ நேரம் கதை கேட்டீங்க இல்லையா? ஆமாம், அந்த ராஜாவோட பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நிஜமாவேவா? எங்க சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம், சொல்லு பார்க்கலாம். ஆ சொல்லு, என்னது? ஆமா, சாலமன். குட், சாலமன் ராஜா. வேதா சாலமன் ராஜா. எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இந்த சாலமோன்ட்டு இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நான் இப்போல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறேனோ, ஆண்டவருக்குரிய கணத்திற்கு நான் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுக்கிறேனோ, ஆண்டவருக்கு என்று அதிகமாய் செயல்படுகிறேனோ, அப்போ ஆண்டவரும் என்ன செய்வார்? எனக்குரிய காரியங்களை அதிகமாய் செய்வார். எப்பெல்லாம் நீ ஆண்டவருக்கென்று அதிகமாய் செய்கிறாயோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கென்று அதிகமாய் முயற்சி செய்கிறாயோ, அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு நன்மையான காரியத்தை கொண்டு வருவார். நீ கேட்காத, நீ எதிர்பாராத அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? இல்லை, ஆமாம். இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இன்னையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு தான் என்ன செய்ய போகிறேன்? நான் முதலிடம் கொடுக்க போகிறேன். என்னுடைய எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அதிகமாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கென்று நான் அதிகமாக செயல்பட போகிறேன். தீர்மானம் எடுப்போமா? தீர்மானம் எடுப்போமோ? ஒரு விசை ப்ரேயர் பண்ணலாமா? இந்த நாளையும் நாம் கேட்ட இந்த சாலமோன் கதையின்படியாய் சாலமோன் என்ன செய்தான்? கடவுளுக்கு என்று அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தான். கடவுளுக்கு என்று அதிகமாய் தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தான். அதிகமாய் முயற்சி செய்தான். அதிகமாய் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினான். அதிகமாய் ஆண்டவரை உயர்த்தி காண்பித்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாலமோனுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தாருமா. அது மாத்திரம் இல்லை, சாலமோன் எதிர்பாராத அநேக நன்மைகளுடைய அவனுக்கும் அவனுடைய தேசத்திற்கும் செய்தார். அப்படிப்பட்டதான கிருபைகளையும் நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கலாமா? ஒரு வீசை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட வண்ணமாய் ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதிகமாய் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபி செய்யுங்க. இவர்கள் எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அண்ணே சொல்லுங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கண்ணே. ஆமாண்ணே, பிபிஎஸ்னா ரொம்ப ஜாலி. என்ன எப்பயுமே ஜாலி தானே? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமாண்ணே, ரொம்ப 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 ஜாலியா இருக்கு அண்ணே. நீங்க இதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குண்ணே. ரொம்ப ரொம்ப இருக்குல்ல? ஆமா, இப்ப இவங்களும் இத கேட்ட உடனே ரொம்ப 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 ஜாலியா மாற போறாங்க. அப்படியாண்ணே? ஆமா. அப்படி என்னண்ணே? இந்த வருது பாருங்க. ஓ, நல்லா கவனிக்க போறீங்க பாடல சரியா? ஜாலி ஜாலிதா எனக்கு, ஜாலி ஜாலிதா, ஜாலி ஜாலிதா, ரொம்ப ஜாலி ஜாலிதா. இயேசுவை முதலில் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. இயேசுவை முதலில் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. அவர் ஆளுகை அனைக்கும் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. ரொம்ப 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 ஜாலிதா,
ஆகா ரொம்ப 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 ஜாலிதா ரொம்ப 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 ஜாலிதா ஓஹோ ரொம்ப 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 ஜாலிதா முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே எல்லாம் கூட கிடைத்திடுமே ரொம்ப 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 ஜாலிதான் ரொம்ப 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 ஜாலிதான் ஆஹா ரொம்ப 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 ஜாலிதான் ஆஹா ரொம்ப 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 ஜாலிதான் ஆமா நானே முதலாவது முதலாவது அந்த வசனம் அந்த வசனமே பாட்டா வந்துருச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமாண்ண முதல்ல நம்ம தேடினோம்னா இவையெல்லாம் கூட கிடைச்சா எவ்வளவு ஜாலியா இருக்கும் நிச்சயமாண்ண அவ்வளவு ஜாலியா இப்ப நம்மளோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாட போறாங்கண்ண ரைட்டுண்ண நல்லா கவனிக்க போறீங்க பாடலை சரியா ஜாலி ஜாலிதா எனக்கு ஜாலி ஜாலிதா ஜாலி ஜாலிதா ரொம்ப ஜாலி ஜாலிதா இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அனைத்தும் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே ரொம்ப 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 ஜாலிதா ஆகா ரொம்ப 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 ஜாலிதா ரொம்ப 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 ஜாலிதா ஓஹோ ரொம்ப 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 ஜாலிதா சூப்பரா நினைத்ததை காட்டில அருமையா பாடிட்டாங்க ரொம்ப அழகா பாடிட்டாங்க இந்த பாட்டுக்கும் ஒரு சூப்பரான சர்ச்சில் இருந்து சூப்பரான நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைய ஆக்சன் பண்ணிருக்காங்களா இந்த பாட்டுக்குமானே ஆமா பாக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு வராங்க வருங்க நம்ம தங்கச்சிமா இருக்கும் சூப்பரா ஆக்சன் பண்றதுக்கு ஆமனே நீங்க பாக்குறதுக்கு ரெடியா ஆமனே ரெடியா ஆமனே ரெடியா எனக்கு ஜாலி ஜாலிதா இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் எப்படி சூப்பரா ஆக்சன் நல்லா இருந்துச்சா அண்ணே இவங்க இவ்வளவு அழகா ஆக்சன் பண்ணாங்கன்னா இத பாத்துக்கிட்டு இருக்க இந்த தம்பி தங்கச்சும் சூப்பரா ஆக்சன் பண்ணிடுவாங்கல்ல ஜாலி ஜாலி தான் ஆமாண்ணே ரைட்டா ஆமாண்ணே அண்ணே சூப்பரா இவங்களோட கூட எந்திரிச்சு என்ன ஆக்சன் பண்ண போறாங்கண்ணே ஓகேண்ணே ரைட்டா ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே துள்ளி குதிக்கிறாங்க ரெடி ஜாலிதா ரொம்ப ஜாலி ஜாலிதா ஜாலி ஜா
ஜாலிதா எனக்கு ஜாலி ஜாலிதா இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே இயேசுவை முதலில் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே எல்லாம் கூட கிடைத்திடுமே ரொம்ப 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 ஜாலிதா ஆகா ரொம்ப 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 ஜாலிதா ரொம்ப 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 ஜாலிதா ஓஹோ ரொம்ப 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 ஜாலிதா இட்லி சாப்பிட்டேன் அதுவும் வயிறு நிறையலை சரி தோசை சாப்பிட்லான்னு அது சாப்பிட்டா அதுவும் வயிறு நிறையலை சரி இப்போ எங்கள் அம்மா நூடுல்ஸ் வச்சு கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டேன் அதுவும் வயிறு நிறையலை இப்போ ஃப்ரைட் ரைஸ் வச்சிட்ருக்காங்க சரி ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான் தம்பி என்னப்பா என்னப்பா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டிருக்கேன் நல்லா சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிடு அடுத்து வேற என்ன வேணும் சொல்லி அம்மா போட்டு தரேன் ஆம்லெட் வேணுமா சாப்பிட்டுட்டு கேட்குறியா சரி ஆம்லெட் போட்டுட்டு இருக்கேன் சிக்கன் சாப்பிடு சிக்கன் சாப்பிடு சொன்ன மாதிரி சூப்பரான தயிர்ச்சோறு சாக்லேட் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இந்த வேற என்ன வேணும் உனக்கு உனக்கு மிளகா வத்தல் ரொம்ப பிடிக்கும்ல அதையும் கொண்டு வந்துடுறேன் முடியலையே வா வயிறு வலிக்குது என்னடா ஆச்சு இந்த சாம்பார் இருக்குல்ல மிளகா வத்த கொண்டு முடியலம்மா வயிறு வலிக்குமா என்னப்பா கொஞ்சம் எந்திரி 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 வேமா எந்திரி எந்திரி டாக்டர் வச்சு வச்சிரு என்ன என் பிள்ளை நல்லா தானே சொல்வாமா கையை கழித்து விடுவா சீக்கிரம் டாக்டர் போவோம் ஐயோ ஃபோனை காணாமல் டாக்டர்கிட்ட ஃபோன் பேச நீங்கள் டாக்டர் பேசட்டும் இல்லாமல் ரைட் ஓகே இந்த காலையில் எப்படி இருக்கு டாக்டர் அவசரமான இது என் பையனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இப்படி கொரோனா லீவ்ல நல்லா சாப்பிடலாம் அவனுக்கு நிறைய சாப்பாடு வலிக்குதா இங்க சொல்லுடா என்ன வலிக்குது வலிக்குதா என்னம்மா இட்லி எல்லாம் தெரியுது ஆமா சார் நூடுல்ஸ் தெரியுது என்ன அவனுக்கு நான் அதிகமான சாப்பாடு கொடுத்தேன் அதிகமா நேசிக்கிறேன் சார் நான் என் பள்ளிய அதனால நல்ல சாப்பாடு கொடுத்தேன் சார் இப்ப கொரோனா லீவ்ல தானே சார் இருக்கான் நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்க ஆமா சார் என்ன கொடுத்தீங்க தம்பி சொல்லுடா சாப்பிட்டத ஆம்லேட் சாப்பிட்டேன் சார் குஸ்கா சாப்பிட்டேன் சார் தயிர்ச்சோறு சாப்பிட்டேன் சார் வேற என்னடா இட்லி சாப்பிட்டேன் சார் ஏமா இவ்வளவு கொடுக்கலாமா சரி தம்பி இவ்வளவு நீ சாப்பிட்டதுல உன்னை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி சொல்லல சாப்பிட்டது மாதிரியே சாப்பிட்டது கேட்டால் உடற்பயிற்சி செய்யறோம்டா நல்லா ஓடணும் வைக்கணும் அதிகமா ஓடணும் அதிகமா உழைக்கணும் அதிகமா சார் சார் மருந்து கொடுங்க சார் அப்புறம் பேசுங்க சார் வயிறு வலிக்குது இல்ல சார் அவனுக்கு அவனுக்கு சாப்பாடு தான் மருந்து சாப்பாடு கொடுத்ததெல்லாம் நான் தப்பும் சொல்லல சரிங்க சார் சாப்பிட்டது கேட்டால் நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க ஓகே தம்பி தங்கச்சி இன்னைக்கு நம்ம முதல் நாள் நிறைவு பகுதிக்குள்ளே வந்துட்டோம் சரிங்களா நம்ம ஜெபம் செய்து முடிக்க போகிறோம் நாளைக்கும் நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்வில் நீங்கள் அட்டன் பண்ணணும் சரிங்களா ஜெபம் பண்ணுவோமா கண்களை முடிக்கோங்க கை கூப்பிக்கோங்க நம்ம ஜெபம் செய்து இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்வோம் இறக்கமுள்ள ஆண்டவரே
இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இன்றைய தினம் நாங்கள் விடுமுறை வேதாகம பள்ளியின் மூலமாக பாடல்கள் வழியாக, வசனங்கள் வழியாக, கதைகள் வழியாக, குறுநாடகங்களின் வழியாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதிகமாய் நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக வளர்வதற்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நினைவுபடுத்துவதற்கும் உதவி செய்யும். மீண்டுமாய் நாளை தினத்திலே நாங்கள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை கண்டுகளிப்பதற்கும் அது உதவி செய்யும். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஓகே, தேங்க்யூ.